பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணிக்கு மூன்றாவது வழக்கிலும் ஜாமீன் கிடைத்ததை அடுத்து புழல் சிறையிலிருந்து அவர் விடுதலையானார். மகாபலிபுரத்தில் நடந்த சித்திரை திருவிழா வன்முறையை தூண்டும் விதமாக பேசியது உள்ளிட்ட மூன்று வழக்குகளில் ராமதாஸின் மகனும் பாமக இளைஞரணி தலைவருமான அன்புமணி கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் திண்டிவனம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அன்புமணியின் ஜாமீன் மனு வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. இருநபர் ஜாமீனில் அன்புமணியை விடுவிக்க உத்தரவிட்ட நீதிபதி சந்தோஷ் மறு உத்தரவு வரும் வரை தினமும் பிரம்மதேசம் போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்து உத்தரவிட்டார். மருத்துவர் சின்னையா சென்னையிலே பத்திரிகையாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டதால் பிரம்மதேசம் பகுதியில் பதட்டம் ஏற்பட்டதாக தமிழக அரசு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சார்பாக பிணை மனு தாக்கல் செய்து மேற்படி மனுவில் விசாரணைக்கு இன்று வந்தது. அதில் நீதிபதி அவர்கள் நிபந்தனை ஜாமீன் பேரில் மருத்துவரையாவை பிணைகளை விடுதலை செய்துள்ளார். இதையடுத்து சென்னை புழல் சிறையிலிருந்து வியாழனன்று மாலை அன்புமணி விடுதலையானார். ராமதாஸ் உள்ளிட்ட பாமகவினர் அனைவரும் விடுதலையாகும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என்று அப்போது அன்புமணி கூறினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகளில் ஜாமீன் கிடைத்துள்ள நிலையில் கூடங்குளத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் வள்ளியூர் கூட்டத்தில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு உள்ளிட்டவற்றில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராமதாஸ் மீது மேலும் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவர் விடுதலையாவதில் சிக்கல் நீடிக்கிறது.